the banker to every Indian. Shankar IAS Academy. We speak less, our results speak more. LIC எப்போதும் உங்களுடன், பாதுகாக்கும் இரு கரங்களுடன். ஸ்ரீ மடப்பள்ளி ஹோட்டல், அவுட்டோர் கேட்டரர்ஸ், சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ஸ், திருச்சி கோஆப் டெக்ஸ் பொதிகை விற்பனை நிலையம். வணக்கம், இது ஜேஎம்டியின் மார்கழி மாத கோலாகல கோலம் போட்டி நிகழ்ச்சியில் இருக்கிறோம். இப்போ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க அழகான கோலம் போட்டிருக்காங்க, அது ரொம்ப அழகாகவே ரொம்ப பெருசாகவே வந்திருக்குது. அது இவ்வளோ நேரம் போட்டாங்க, எத்தனை கலர் கொடுத்துருக்காங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் சார், என் பேர் சரஸ்வதி. நான் வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். ஆனால் எனக்கு வந்து இப்போ 71 வயசாகுது. இந்த நாளில் வந்து நான் கோலம் போடுறது எல்லோரும் பெருமையாக பேசுவாங்க. அது வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷன் யாரும் கோலம் போடுறதுல இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, ஒரு மாதிரி புள்ளி வச்ச கோலம் போடுறதே இல்லை. நெட்டில் பார்த்து ஏதோ ரங்கோலி தான் போடுறாங்க. எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே புள்ளி வச்ச கோலம் தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் பெருசாக போடுறதுனாக்கா ரொம்ப பிடிக்கும். இந்த ஜேஎம்டிவி எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறதுனால இன்னும் ஸ்பெஷலாகவே நாங்கள் போட்டுட்ருக்குறோம். அந்த இதே மாதிரி வருஷா வருஷம் எங்களை வந்து என்கரேஜ் பண்ணி நல்ல ப்ரைஸஸ் கொடுத்து எங்களை ஊக்குவிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் மார்கழி மாதம் வந்து பீட மாதம்னு சொல்லுவாங்க, ஆனால் அது பீட மாதமே கிடையாது. காலையில் பனியில் எழுந்திரிச்சு கோலம் போடுறது உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம், அதே சமயம் வந்து வீட்டுக்கு மங்களகரமாகவும் இருக்கும். வாசலில் விளக்கேற்றி வச்சு இந்த பொங்கல் முடிய இது பண்ணுவோம் நாங்கள். அதனால் எங்களுக்கு ஒரு லக்ஷ்மி கலசம் வரா மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது.
ஒரு வைப்ரேஷன் இருக்கு எங்களுக்கு. கோலம் போறீங்க, இந்த மார்கழி மாசத்துல மட்டும் இந்த கலர் கோலத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த கோலத்துல எத்தனை வகைகள் இருக்கு? கோலத்துல ஒரு 5 வகை இருக்கு. ரங்கோலி, புள்ளிக்கோலம், இழக்கோலம், படிக்கோலம், மாக்கோலம், இது 5 வகை இருக்கு. நாங்கள் வந்து எப்போதுமே போடுறது வந்து ரங்கோலி போடுவோம், புள்ளிக்கோலம் போடுவோம். இப்போ நெட்டில் பார்த்து இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இப்போ போட கற்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற ஜெனரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாக்கோலம் அதெல்லாம் யாருமே பண்ணுறது கிடையாது இல்லைம்மா? நாங்கள் போடுவோம் சார், அதாவது தை வெள்ளி, ஆடி வெள்ளி அது மாதிரிலாம் இருக்கும்போது படிக்கோலம் போட்டு செம்மண் இடுறது வாசலுக்கு ஒரு அழகு, அதே மாதிரி போட்டுட்ருப்போம். ஆனால் இப்போ இருக்கிற இவங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து படிக்கோலம்னாலே என்னன்னு தெரியவில்லை, மாக்கோலமும் தெரியல. அந்த இழக்கோலம்னு ஒன்று போடுவோம், அது ரொம்ப அழகாகவே இருக்கும். மாவில் வந்து மாவு அரைச்சி அந்த மாவுக்கோலம் போடுவோம், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அது. இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்களா அந்த கோலம், எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த கோலம் போடுறது உங்களுக்கு? வந்து 3 கோலம் போட்டிருக்கோம், 10 மணிக்கு ஆரம்பித்தோம், 12:30 மணிக்கு முடிஞ்சது. நைட்டே நீங்கள் போட்டு முடிச்சிட்டீங்களே? போட்டு முடிச்சிட்டோம் சார், ஏன்னா காலையில் கொசு தொந்தரவு, பனி, அதனால் வெளிச்சமும் தெரியாது, சரியாக தெரியல. அதனால் எல்லா லைட்டையும் போட்டு டார்ச் லைட் வச்சுக்கிட்டு இந்த கோலத்தை போட்டு முடித்தோம் சார். இப்போ நைட்டே நீங்கள் ரொம்ப அழகாகவே போட்டிருக்கீங்க. இந்த கோலத்தில் எத்தனை கலர் விட்டுருக்கீங்க, இந்த கோலத்தோட பேர் சொல்லுங்கம்மா? 10 கலர் விட்டுருக்கோம். இது வந்து சங்கு, பாவக்காய், தாமரை, பூக்கோலம். ரொம்ப அழகாகவே வந்திருக்குமா, எங்களுக்காக இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக நீங்கள் சொன்னதுக்கு ஜேஎம்டி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோமா. இந்த பணியில் வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் அலைஞ்சி ஒவ்வொரு ஏரியாவாக போய் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவையும் எடுத்துக்கிட்டு எங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கு தான் சொல்லணும் நான். கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ஜேஎம்டிக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய், உங்கள் ஜேஎம்டிவி இன்னும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. இது ஜேஎம்டிவியின் மார்கழி மாத கோலாகல கோல போட்டி நிகழ்ச்சியில் இருக்கிறோம். இங்கே ஒருத்தவங்க சூப்பரான ஒரு மயில் கோலம் போட்டிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ நேரம் போட்டிருக்காங்க, எத்தனை கலர் கொடுத்துருங்க, அதை கெடுத்துடும். வணக்கம் மேடம், உங்கள் பேர் சொல்லுங்கள். கவிதா, என் பேர் கவிதா. இந்த கோலம் போடுறது எவ்வளோ நேரம் மேடம் ஆச்சு? 1 hour ஆச்சு. எத்தனை கலர் மேடம் கொடுத்துருக்கீங்க? 8 கலர்ஸ் கொடுத்துருக்கோம். எதுக்கு மேடம் மார்கழி மாதம் மட்டும் இந்த மாதிரி கலர் கோலம் போடுறாங்க? வீட்டுக்கு நல்லது நடக்கணும், மார்கழி மாதம் எல்லோரும் சாமி இதுக்கெல்லாம் கும்பிட்றாங்கல்ல, அதுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதுக்காக ரொம்ப கோலம் அழகாகவே வந்திருக்கு மேடம். இந்த வருஷம் புதுசாக பிறந்திருக்கு, ஸோ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் நல்லா பிரைட்ஃபுல்லாக இருக்கணும், நல்லா இருக்கணும். புத்தாண்டு 2019 வந்து போன வருஷம் 2018 பெஸ்ட்டாக இருக்கணும். கண்டிப்பாக ரொம்ப அழகாகவே வந்திருக்குது. அது இல்லாமல் நீங்கள் சொன்ன ரொம்ப விஷயம் சூப்பராகவே இருந்துச்சு. ஜேஎம்டி ரொம்ப உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கோம். தேங்க்யூ.
வணக்கம். இது ஜேஎம் டிவியின் மார்கழி மாத கோலாகல கோலப்போட்டி நிகழ்ச்சியில் இருக்கிறோம். இங்கே ஒருத்தவங்க சூப்பராக ஒரு பூக்கோலம் போட்டிருக்காங்க. அது இவ்வளோ நேரம் போட்டிருக்காங்க, எத்தனை கலர் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சலாம். மேடம் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் செல்வி. இந்த கோலம் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் மேடம் ஆச்சு? அரை மணி நேரம் ஆச்சு. எத்தனை கலர் மேடம் கொடுத்துருக்கீங்க? 12 கலர்னு நினைக்கிறேன். 12 கலர் கொடுத்துருக்கீங்க. எதுக்கு மேடம் மார்கழி மாதம் மட்டும் இந்த மாதிரி கலர் கோலம்லாம் கொடுக்குறோம்? மார்கழி மாதம் பூடகலியும் இது மாதிரி போட்டால் வீட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி தான் போட்டுருக்கோம். கோலம் ரொம்ப அழகாகவே வந்துருங்க மேடம். ஜெயம் டிவி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோ மேடம். வாழ்த்துக்கள் ஜெயம் டிவி மேல. வாழ்த்துக்கள். மார்கழி மாத கோலாகல கோலம் போட்டி நிகழ்ச்சியில் இருக்கிறோம். ஸோ இங்கே ஒருத்தவங்க அழகான கோலம் போட்டிருக்காங்க, அது எவ்வளோ நேரம் போட்டிருக்காங்க, எத்தனை கலர் கொடுத்துருங்க அதை கெடுத்துச்சிடும். வணக்கம் மேடம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சோபனா மணிமாறன். நீங்கள் கோலம் போட்டிருக்கீங்களா மேடம்? இந்த கோலத்தோட பேர் மேடம் ரங்கோலி. எத்தனை கலர் கொடுத்துருக்கீங்க மேடம்? 10 கலர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கோலம் எப்பயுமே போடுவீங்களா இல்லை இந்த 30 நாள் மட்டும் போடுவீங்களா? மார்கழி மாதம் மட்டும்தான். மார்கழி மாதம் மட்டும். எதுக்கு மேடம் மார்கழி மாதம் மட்டும் இந்த மாதிரி கலர் கோலம் கொடுக்குறாங்க? மார்கழி மாதம் வந்து ஆண்டாளுக்கு உகந்தது, அந்த மாதம் எல்லாரும் போடுவாங்க, அதனால நானும் போட்டுட்ருக்கேன். எல்லாரும் போடுவாங்கங்க, அதனால நானும் போடுறேங்க. ஸோ என்கிட்ட வேறு எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப கோலம் அழகாகவே வந்திருக்கு, ஒரு புது வருஷம் பிறந்திருக்கு. ஸோ இது எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த வருஷம் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நல்ல வருஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆசைப்பட்றேன். ரொம்ப அழகாகவே பேசுனீங்க, எங்களுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஜெயம் டி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. ஹலோ வணக்கம், இது ஜேஎம் டிவியின் மார்கழி மாத கோலாகல கோலப்பட்டி நிகழ்ச்சியில் இருக்கிறோம். ஸோ இங்கே ஒருத்தவங்க அழகான கோலம் போட்டிருக்காங்க, அது எவ்வளோ நேரம் போட்டிருக்காங்க, எத்தனை கலர் கொடுத்துருங்க கெடுத்துலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள் மேடம். என் பேர் கிருஷ்ணவேணி. ஆர்எம்எஸ் காலனி கருமண்டபம் ஆர்எம்எஸ் காலனி அசோக் நகர்லேருந்து இருக்கோம். இந்த வருஷம் இங்கே வந்து ஒரு 15 வருஷமாக இருக்கோம். ஸோ எப்பயும் மார்கழி மாதம் ஃபுல்லாக அந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் எல்லாம் கோலம் போடுவோம், இந்த மாதிரி கலர் கோலம் எல்லாம். எதுக்கு மேடம் மார்கழி மாதம் மட்டும் இந்த மாதிரி கலர் கோலம் கொடுக்குறோம்? மார்கழி மாதம் வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மாதம். அந்த மாதம் வந்து எப்பயுமே கடவுளே நினச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கடவுளுக்காக இந்த மாதிரி கோலம் போட்டு வழிபடுறோம் நாங்கள். ஓகே மேடம், நீங்கள் போட்டிருக்க கோலத்தோட பேர் சொல்லுங்கள் மேடம். இது வந்து மயில் கோலம். இது எத்தனை கலர் கொடுத்துருக்கீங்க?
இது ஒரு 7-8 கலர் கொடுத்துருக்கேன் சார். இது ஆமாம் சார். ஓகே மேடம், எதுக்கு மயில் கோலம் மட்டும் போட்டீங்க? ஸோ நைட்டே யோசிச்சு வச்சுருக்கீங்களா இல்லை காலை யோசனையில் வந்து போட்டிங்களா? இல்லை நைட்டே வந்து சார் மயில் போடலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை, அதனால் மயில் போட்டேன் சார் நான். ரொம்ப அழகாகவே கோலம் வந்திருக்கு மேடம். ஸோ இப்போ நியூ இயர் பிறந்திருக்கு, ஸோ இது எப்படி இருக்கும் இந்த வருஷம் எல்லாருக்கும்? இந்த வருஷம் 2019 எல்லாத்துக்கும் எல்லா வளமும் நல்லா செழிப்பாக இருக்கணும், இயற்கை நல்ல விவசாயம் எல்லாம் நல்லா செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட விருப்பம் சார். ரொம்ப அழகாகவே பேசுனீங்க, அதுவும் இயற்கையெல்லாம் பற்றி பேசுனீங்க. இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஒதுக்கி பேச ரொம்ப நன்றி. ஜேம்டி சார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் மேடம். தேங்க்யூ சார். ஜேம்டி எதுக்கு மார்கழி மாதம் மட்டும் இந்த மாதிரி கலர் கோலம்லாம் கொடுக்குறோமா? மார்கழி மாதம்னா வந்து கொஞ்சம் முழிப்பாக இருக்கும், 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவாங்க. இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப விசேஷ நாளாக இருக்கும், சாமிக்கு உயர்ந்த நாள், எல்லாம் கோயிலுக்கு போகிறது விசேஷமாக இருக்கும், பெருமாளுக்கு வசந்த நாளாக இருக்கும். அதனால் மற்ற நாளும் போடுவோம், இப்போ வந்து விசேஷமாக இந்த மார்கழி மாதம் விசேஷமாக போடுவோம். அப்போ ஹெல்ப் பண்ணாரம்மா கோலம் போடுறது? அவரெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டார். அப்போ உங்கள் பேர்ப்பா? நாகராஜ். என்னப்பா ஒர்க் பண்ணுறீங்க? அயன் கடை வச்சுருக்கேன். அயன் கடை வச்சுருக்கீங்க. கோலம் ரொம்ப அழகாகவே வந்திருக்குமா. இப்போ புது வருஷம் பிறந்திருக்கு, ஸோ இது எல்லாருக்கும் எப்படிமா இருக்கும்? இந்த வருஷம் புது வருஷம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ரொம்ப அழகாகவே பேசுனீங்க ஜேம் டிவி சார்பாக, உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள். ஹாய். இது ஜேம் டிவியின் மார்கழி மாத கோலாகல கோலப்பட்டி நிகழ்ச்சிடும். ஸோ இங்கே ஒருத்தங்க அழகான கோலம் போட்டிருக்காங்க, அது எவ்வளோ நேரம் போட்டிருக்காங்க, எத்தனை கலர் கொடுத்துருக்காங்க கிட்ட தெரிஞ்சிருக்கோம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள் மேடம். என் பேர் வெர்ஜின். மேடம் நீங்கள் போட்டிருக்கீங்களா அந்த கோலத்தோட பேர் சொல்லுங்கள். ரங்கோலி. எத்தனை கலர் மேடம் கொடுத்துருக்கீங்க? 6 கலர் கொடுத்துருக்கு. இந்த கோலம் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் மேடம் ஆச்சு? ஒரு 10 நிமிஷம். கோலம் ரொம்ப அழகாகவே வந்திருக்கு மேடம். இப்போ இந்த ஒரு புது வருஷம் பிறந்திருக்கு, ஸோ இது எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் நல்லா இருக்கும், நல்லதே நடக்கும். ரொம்ப அழகாகவே பேசுனீங்க ஜேம் டி சார்பா, உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோ மேடம். ஓகே சார். Thank you.
ஹாய், ஹலோ, வணக்கம். இது ஜேம் டிவியின் மார்கழி மாத கோலாகல கோலப்பட்டி நிகழ்ச்சியில் இருக்கிறோம். ஸோ இங்கே ஒருத்தவங்க அழகான கோலம் போட்டிருக்காங்க. அது எவ்வளோ நேரம் போட்டிருக்காங்க, எத்தனை கலர் கொடுத்துருக்காங்க கிட்ட தெரிஞ்சலாம். அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் என் ரேணுகா. உங்கள் பேருமா? மீனாட்சி அம்மா. இந்த கோலம் நீங்கள் போட்டிங்களா? ஆமாம் சார். இந்த கோலம் போடுறது உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? 1.5 மணி நேரம் ஆச்சு. எதுக்கு மார்கழி மாதம் மட்டும் இந்த மாதிரி கலர் கோலம்லாம் போடுறாங்கம்மா? அது பீட மாசன்றதுனால அது கல்யாணிச்சு கலர் கோலம் போட்டால் நல்லது, விளக்கு ஏற்றினா நல்லதுன்னுவாங்க, அதனால் போடுறது. பனி பட்டா நல்லது. ஆமாம். நீங்கள் எத்தனை கலர் கொடுத்துருக்கீங்க? அது ஒரு 11 கலர் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா, நீங்கள் உங்கள் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வகையான கோலம் இல்லாமல் போட்டிருப்பீங்க? அதெல்லாம் நிறையா போட்டிருக்கோம், ஆனால் இப்போல்லாம் மறந்து போச்சு. 74 வயசு ஆகுது, அதனால் மறந்து போச்சு. அதான் மருமகங்கள்தால எடுத்துட்டாங்க, 3 மருமகம் எனக்கு, அவங்கெல்லாம் போடுவாங்க. ரொம்ப அழகாகவே பேசுகிறீங்க. இப்போ ஒரு நியூ இயர் பிறந்திருக்கு, ஸோ இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னு தான் வேண்டேன். வேற நான் உங்களுக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும். உங்களோட ஆசீர்வாதத்தில் கண்டிப்பாக நடக்கும். ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சிருக்கு, அதனால நல்லபடியாக நடக்கும், எல்லாமே நல்லா நடக்கும், எல்லாருக்கும் நல்லா நடக்கணும். அவ்வளோ. ரொம்ப அழகாகவே பேசுனீங்க. ஜேஎம்டி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஜேஎம்டிவிக்கு நன்றி. ஜேஎம்டிக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ஹலோ, வணக்கம். இது ஜேம் டிவியின் மார்கழி மாத கோலாகல கோலப்பட்டி நிகழ்ச்சியில் இருக்கும். ஸோ இங்கே ஒருத்தவங்க அழகான கோலம் போட்டிருக்காங்க. அது எவ்வளோ நேரம் போட்டிருக்காங்க, எத்தனை கலர் கொடுத்துருக்காங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. வணக்கம்ப்பா, என் பேர் கண்ணகி. நீங்கள் போட்டிருக்கீங்களா அந்த கோலத்தோட பேர் சொல்லுங்கம்மா? ரங்கோலி கோலம் போட்டிருக்கேன்ப்பா. எத்தனை கலர்மா கொடுத்துருக்கீங்க? 9 கலர் கொடுத்துருக்குறேன்ப்பா. இந்த கோலத்தை போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? 1.5 மணி நேரம் ஆச்சுப்பா. கோலம் ரொம்ப அழகாகவே வந்திருக்குமா. இப்போ புது இடம் பிறந்திருக்கு. இது எல்லாமே எல்லாருக்கும் எப்படிமா இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. ரொம்ப அழகாகவே கோலம் போடுறீங்க. ரொம்ப ஜேஎம்டி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருமா. ஜேஎம்டிக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் ஜேஎம்டி, வாழ்க. மார்கழி மாத கோலாகல கோலப்பட்டி நிகழ்ச்சியில் இருக்கும். ஸோ இங்கே ஒருத்தவங்க அழகான ஒரு மயில் கோலம் வரைஞ்சிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ நேரம் போட்டிருக்காங்க, எத்தனை கலர் கொடுத்துங்க அதை கெடு தெரிஞ்சிடலாம். வணக்கம் மேடம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பத்மாசினி. இங்கே விஸ்வாஸ் நகர் கருமண்டபத்தில் இருக்கோம். 12 வருஷமாக இங்கே இருக்கோம். மார்கழி மாதம் ஃபுல்லாக எப்போவுமே டெய்லி காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டுருவோம்.
இன்னைக்கு வந்து மயில் கோலம் போட்டிருக்கோம். எத்தனை கலர் மேடம் கொடுத்துருக்கீங்க? 8 கலர் கொடுத்துருக்கோம். எதுக்கு மேடம் மார்கழி மாதம் மட்டும் இந்த மாதிரி கலர் கோலம்லாம் கொடுக்கும்? இல்லை, மார்கழி மாதம் காலையில் எழுந்திரிச்சு அந்த ஓசோனில் இது பண்ணானா ஹெல்த்துக்கு நல்லது, வீசிங் ப்ராப்ளம் சைனஸ் எதுவும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மார்கழி 30 நாள் எழுந்திரிச்சு அந்த பனியில் கோலம் போட்டோம்னா நமக்கு இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாகும். அதுக்காகத்தான் மார்கழி மாதம் காலையில் கோலம் போடுறோம். ரொம்ப அழகாகவே பேசுகிறீங்க மேடம். இது இந்த கோலம் போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? எனக்கு கோலம் போடுறதுக்கு 1 மணி நேரம் தான் ஆச்சு, கலர் கொடுக்கறதுக்கு தான் 30 மினிட்ஸ் ஆச்சு. டோட்டலாக 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே எல்லாம் முடிச்சிட்டோம் நாங்கள். புது வருடம் பிறந்திருக்கல மேடம், ஸோ இது எப்படி இருக்கும் எல்லாருக்கும்? எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கும், மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், அதுதான் வேண்டிக்கிறோம். ரொம்ப அழகாகவே இவ்வளோ நேரம் எங்களுக்காக பேசுனீங்க, ஸோ ஜேஎம்டி சொல்ப உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கோம். ரொம்ப நன்றி. ஜேஎம்டிவிலேருந்து வந்து மார்கழி மாதம் எங்களுக்கு வருஷந்தோறும் வந்து இந்த கோலத்தை எடுக்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் டு ஜேஎம்டிவி. விற்பனை